தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் மிகவும் பிரபலமான உணவாக கருதப்படுகிறது இட்லி. இது ஆவியில் வேக வைத்து செய்யப்படுகிறது என்பது அனைவரும் அறிந்ததே. பொதுவாக இந்த இட்லியை அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். நோயாளிக்கு கூட இந்த இட்லியை பரிந்துரை செய்வார்கள். உடலுக்கு எந்த ஒரு உபாதைகளையும் ஏற்படுத்தாதென்று அனைவரும் நம்பி உண்ணக்கூடிய ஒரு உணவாகும். ஆனால் சமீப காலமாக இட்லி வடிவிலும் ஆபத்து ஒன்று முளைத்துள்ளது. ஹோட்டல்களில் விற்கப்படும் இட்லி வெண்மையாகவும் பஞ்சு போலவும் இருப்பதற்காக இட்லி மாவில் ஆமணக்கு விதையை சேர்க்கிறார்களாம். இது சேர்த்து செய்யப்படும் இட்லி மாவினால் உருவாகும் இட்லிகளை 3 நாட்கள் வரை வைத்து பயன்படுத்தலாமா? அதனால் இதை ஹோட்டல்களில் பயன்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த இட்லியை உண்ணுவதால் ஆமணக்கு விதைகளில் இருக்கும் ரைசின் என்னும் பாய்சன் உடலில் உருவாகும். நார்ச்சத்து குறைய தொடங்குகிறது. இந்த விதை கலந்த இட்லியை ஒரு ஸ்லோ பாய்சன் என்றும் இதனால் லிவர் பாதிக்கப்படும் என்றும் மருத்துவர் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் இதனால் டிப்ரெஷன், கிட்னி ஃபெயிலியர், கண்ணில் இருக்கும் ரெட்டினாவிலிருந்து ரத்தம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள்.